உங்கள் எல்லாரையும் ஜெமிஜான் ரெசிபிஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன் டைமில் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு எமர்ஜென்சி லோன் எஸ்பிஐயில் யோன் ஆப் மூலியமாகவே நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் 5 லேக்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் கழித்து நம்ம இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் ஆனால் போதும். அதுவும் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 7% வரைக்கும் நம்ம கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து கூகுளில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை போட்டவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த NDTV இந்த மாதிரியான நியூஸ் வெப்சைட்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ இந்த மாதிரி எமர்ஜென்சி லோன் எதுவுமே தரலை, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவங்க தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே போல் என்ன மாதிரியான ஆஃபர் தராங்க அப்படின்னா ப்ரீ அப்ரூவல் பர்சனல் லோன், அதாவது PAPL அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யோனோ ஆப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். PAPL அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலரிட் பர்சன், அதாவது சேலரி வாங்கக்கூடிய அந்த பர்சனுக்கு தான் இது அப்ளிகபிள். கவர்மெண்டில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் இஎம்ஐ பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் 11% வரைக்கும் நம்ம நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இந்த லோனுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிப்போம் இல்லைங்களா, அந்த நம்பர்லேருந்து PAPL அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அக்கௌண்ட் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு 567676 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எம்எஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் எஸ்எம்எஸ் வரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரைக்கும் லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லுறேன் சரிங்களா. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.